இனிய வணக்கம் நேர்களே, நிகழ்காலம் நிகழ்ச்சிக்குள் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய நிகழ்காலத்தில் பல விடயங்களை பார்க்கிறோம். அதற்கு அப்பால் பொதுவாக இப்பொழுது ஸ்ரீலங்காவினுடைய தேர்தல் களத்தை நாங்கள் நோக்குவோமாக இருந்தால் சூடு பிடித்துக் கொண்டிருக்கிறது என்று கூட சொல்லிவிடலாம். மைத்ரிபால சிறிசேனவா அல்லது மஹிந்த ராஜபக்சவா வெற்றியடைய போகின்றார்கள், இராணுவ ஆட்சி கொண்டு வரப்போகிறதா, அது குறித்த எதிர்பார்ப்புகள், இராணுவ மயப்படுத்தப்பட்ட ஒரு சூழல் கொழும்பு நகரத்தை மையப்படுத்தியும் ஏனைய பகுதிகளிலும் காணப்படுகிறது என்பது குறித்ததான செய்திகள் அங்கிருந்து வந்தவண்ணமாக இருக்கிறது. அதனை தாண்டி மைத்ரிபால சிறிசேன பொது எதிரடி வேட்பாளராக இருக்கின்றவர் இந்த தேர்தலிலே வெற்றி பெறுவாரா, வெற்றி பெறுவார் என்ற நம்பிக்கைகள் கூட எழுந்திருக்கிறது. அதனை தாண்டி சிறுபான்மை இனத்தை பிரதித்துவப்படுத்துகின்ற கட்சிகள் மைத்ரிபால சிறிசேனவை பொதுவாக ஆதரித்திருக்கிறது, ஒரு சில கட்சிகளை தவிர. தமிழ் மக்களை பொறுத்த மட்டில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு மைத்ரிபால சிறிசேனவை ஆதரித்திருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தேர்தலை பகிஷ்கரிக்குமாறு வேண்டியிருக்கிறது. தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய முடிவுகள் குறித்து பலவாறு விமர்சனங்கள் எடுத்திருக்கிறது. அந்த விமர்சனங்கள் குறித்து பல்வேறு கேள்விகளும் நியாயமான முறையிலே பிறந்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவதனுடைய நோக்கத்தினுடைய அடிப்படையில் இந்த மைத்ரிபால சிறிசேனவை ஆதரிக்க வேண்டும் என்பது குறித்ததான தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய அறிக்கை வெளிப்படையிலே சொல்கிறது. அதனை தாண்டி உள்ளக ரீதியான புரிந்துணர்வு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறதா என்று கேட்டால் அது குறித்ததான ஒரு நியாயமான பதிலை அவனிடமிருந்து எதிர்பார்க்கக்கூடிய சூழல் காணப்படவில்லை. என்றாலும் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள் சிலர் வெளியிலே வந்து தங்களுடைய கருத்துக்களை வெளியிட்டிருக்கின்றார்கள். இந்த தேர்தலை பகிஷ்கரிக்க வேண்டும் அல்லது இந்த தேர்தலை நிராகரிக்க வேண்டும், இந்த தேர்தல் மூலமாக நிராகரிப்பினூடாக மக்கள் மத்தியிலே தமிழ் மக்களுடைய ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் இந்த ஸ்ரீலங்காவினுடைய தேர்தலை புறக்கணிக்கின்றார்கள் என்று வெளிப்படையிலே சொல்ல வேண்டும், அது சர்வதேசத்துக்கு ஒரு செய்தியாக எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும் என்பது இந்த வெளியிலே வந்து குறிப்பிடுகின்றவர்களுடைய நியாயப்பாடாக இருக்கிறது. நான் வாக்களிக்க மாட்டேன் என்பது என்னுடைய முக்கியமான தீர்மானம். காரணம், நான் வடமாகாண சபை தேர்தலின் போது தாயகம் தேசியம் சுய நிர்ணயம் என்ற தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய விஞ்ஞாபனத்திற்கு அமையத்தான் நான் என்னுடைய மக்களிடம் வாக்குகளை கேட்டு வாக்களித்த வாக்குகள். இன்று அதற்கு மிகவும் எதிர்மறையான ஒரு நிலைப்பாட்டை கொண்டிருக்கின்ற மைத்ரி அவர்களுடைய சிந்தனைக்கு அமைவாக நான் என்னுடைய மனச்சாட்சிக்கு விரோதமாக நடக்க முடியாமல் இருக்கின்றது. எனவே நான் இந்த தேர்தலில் என்னுடைய வாக்கை நான் ரத்து காணாமல் போனவர்கள், அரசியல் கைதிகள், போரினால் பாதிக்கப்பட்டவர்களுடைய வாழ்க்கையில் மறுவளர்ச்சி ஏற்படுத்த வேண்டும், நில ஆக்கிரமிப்பு, இது தொடர்பான எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாமல் ஒரு கட்சிக்கு ஆதரவு அளிப்பது என்று மிகவும் வேதனைக்குரிய விடயம். நான் மிகவும் ஏற்கனவே பாதிக்கப்பட்ட மக்கள் ஒரு பிரதிநிதியாக கூறுகின்ற மனச்சாட்சிக்கு விரோதமாக வாக்களிக்க முடியாது. இது குறித்து பல்வேறு விமர்சனங்கள் எழுந்தாலும் கூட இந்த விடயம் குறித்து பார்ப்பதற்காக எம்மோடு உரையாடுவதற்காக இன்று நாங்கள் இரு விருந்தினரை அழைத்து வந்திருக்கிறோம். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் லண்டன் பிரதிநிதிகளாக இருக்கின்ற செயலாளர்களாக இருக்கின்ற திருவாளர் ஐடி சம்பந்தர் மற்றும் திரு விஜி போஸ் அவர்கள் எங்களோடு இருக்கிறார். வணக்கம். 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 சொல்லுங்கள், இப்பொழுது தமிழ் தேசிய கூட்டமைப்புகள் தொடர்பாக பல்வேறு விமர்சனங்கள் எழுந்திருப்பதாக பரவலாக பேசப்படுகிறது, அந்த விஷயம் உண்மையா? உண்மையிலேயே ஒரு அரசியல் கட்சி ஒரு முடிவை எடுத்துவிட்டால் அதை பற்றி விமர்சனங்கள் ஒரு ஜனநாயக நாட்டில் வரத்தான் செய்யும், விமர்சனங்கள் வரவேற்கத்தக்கன. ஆனால் விமர்சனங்கள் வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களாக இருக்கணுமே தவிர எடுத்த முடிவை குழப்பி அளிக்கிறதுக்காக செய்கிற முடிவுகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. என்ன விமர்சனத்தை இவர்கள் யார் எப்படி செய்தாலும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழ் மக்களுடைய ஒரு ஏக பிரதிநிதிகள் என்ற மாதிரி இலங்கை நாட்டிலே அவர்கள்தான் தமிழ் மக்களுக்காக குரல் கொடுக்கின்றவர்கள். அவர்களைத்தான் சர்வதேச சமூகம் அங்கீகரித்திருக்கின்றது. அவர்களைத்தான் எதிரணியினரும் ஆதரவு அளியுங்கள் என்று மன்றாடி கேட்கின்ற நிலையிலே அவருடைய பலம் இருக்கிறது. எனவே அவர்கள் எடுத்த முடிவு நல்ல பல காரணங்களை முன்வைத்துள்ளார்கள். அந்த காரணங்களை நாங்கள் சரியான அடிப்படையிலேயே அணுகி நோக்கினால் அந்த உண்மை விளங்கும். என்ன நல்ல பல காரணங்கள் அதிலே சொல்லப்பட்டிருக்கு? அவர்கள் 8 ஆண்டு காலமாக இந்த மகிந்தாவினுடைய ஆட்சியிலே தமிழ் மக்களுக்கு இழைக்கப்பட்ட அனைத்தையும் பட்டியல் போட்டு காட்டியிருக்கின்றார்கள். எப்படி 10,000 ஏக்கர் காணியை அபகரித்தார்கள், பௌத்த கோயில்களை கட்டி ஆக்கிரமித்தார்கள், 182 இராணுவ கேம்ப்களை வைத்து மக்களை அடக்கி ஆளவித்திருக்கின்றார்கள், மற்றது இன்னும்
90,000 பேருக்கு வாழ்வாதார அவருடைய குடியமர்த்தப்படாமல், இது தவிர எத்தனையோ அடக்குமுறைகளை கையாண்டு அவர்களுடைய துன்புறுத்தலுக்கு அடுக்கின்றார்கள். அதாவது மீன்பிடி தொழிலை கூட சிங்கள மக்களினுடைய ஆக்கி வளர்த்து வருகின்றார்கள். சிங்கள குடியேற்றங்களை நடத்தி தமிழ் பகுதிகளை மட்டக்களப்பை வடிகிறக்கியது போல் இப்போது வடமாகாணத்தில் இருக்கின்றார்கள். இவ்வளவு ஒரு வெறுப்பு கொடுமை, ஒரு இராணுவத்தை அகற்ற மாட்டேன் என்று அடம் பிடிக்கின்ற ஒரு இராணுவ ஒரு சர்வதிகார ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற அவரை நாங்கள் சந்தர்ப்பம் பெறும்போது நிராகரிப்பது தான் ஒரு ஜனநாயக நாட்டிலே உள்ள வழி. இல்லை, இதில் இன்னொரு கேள்வி இருக்கிறது. ஏனென்றால் இந்த ஆட்சியிலே இருக்கின்ற பல சிக்கல்களை சொல்கிறீர்கள், தமிழ் மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிற துன்பங்களை சொல்கிறீர்கள், தமிழ் மக்கள் மீளக்கூடிய வர முடியாமல் இருக்கின்றார்கள் என்ற விடயத்தை சொல்கின்றீர்கள். இதே அரசாங்கத்தில் தானே இந்த மைத்ரிபால சிறிசேனவும் இருந்திருக்கிறார். சுகாதார அமைச்சராக இருந்து இங்கு தாவி இருந்தாலும் கூட மஹிந்த ராஜபக்ஷ ஆட்சியில் இருந்த காலகட்டங்களில் பாதுகாப்பு அமைச்சராக பல்வேறு அமைச்சு பதவிகளில் இருந்து தமிழ் மக்களுக்கு ஒரு சொல்லனா துன்பங்களை துயரங்களை கொடுத்த ஒரு அமைச்சர் தான் மைத்ரிபால சிறிசேன. எந்த அடிப்படையில் அவர் அடுத்த பக்கம் தாவி வந்ததனுடைய அடிப்படையில் அவரை ஆதரிக்கலாம் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? நிச்சயமாக நீங்கள் கேட்டவர் கேள்வியே, அவர் அமைச்சராக இருந்தது தான். அவர் அமைச்சராக வெளியிலே வந்த பிறகு சொன்ன ஒரு மறுமொழியை நீங்கள் கேட்க வேணும். நான் 8 ஆண்டுகளாக அமைச்சராக இருந்தாலும் அங்கே என்னை அடக்கி ஆண்டவர்கள் கோதபாயாவும் பசில் ராஜபக்சாவும் நாங்கள் சந்தர்ப்பம் பெற வேணும் என்று பார்த்திருந்தோம். பாதுகாப்பு அமைச்சராக இருந்தது என்று சொல்லுகின்றீர்களே, அவர் சொன்னார் நாங்கள் அதை பற்றி கேட்டபோது அந்த நேரத்திலே தன்னை ஒரு பொம்மையாக அமைத்து வச்சுட்டு அதை வழிநடத்தினவர்கள் ராஜபக்சா. அதே நேரத்தில் அதே நேரத்தில் ஒருவர் மற்றவர் செய்கிற அமைச்சிலே இருந்துட்டார் என்று அவருக்கு நீதி நியாயம் விளங்குகிற போது சந்தர்ப்பம் பார்த்து வெளியிலே வந்து இன்றைக்கு அவர் விட்ட தவறை கொள்ளுவதன் காரணமாகத்தான் சிங்கள மக்களும் தமிழ் மக்களும் முஸ்லீம் மக்களும் அதை ஏற்றுக்கொள்ளுகின்றார்கள், அனுபவித்து வந்த தவறு. எனவே ஒருவன் பிளவிட்டவன், அதாவது சொல்ல மேன் பவுண்ட் டு மேக் மிஸ்டேக் மேக்கிங் கொரெக்ஷல் பிரேர் மேனண்டு, ஆனபடியால் அவர் திருந்த மாட்டார் என்றதுக்கு என்ன அர்த்தம்? ஆனபடியால் நாங்கள் ஓரளவிலே மதிப்பீடு ஜனநாயகத்திலே ஒரு மனிதன் விட்ட தவறை உணர்ந்து வருகிறான் என்றால் நாங்கள் பார்க்கத்தான் வேணும். இல்லை, இதில் இன்னொரு விஷயம், காலாகாலமாக ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவது தான் தமிழர்களுடைய அபிலாஷைக்கு ஒரு தீர்வு கிட்டுமா என்ற ஒரு கேள்வி வரும் இல்லையா ஐயா? ஏனென்றால் சந்திரிகா பண்டாரநாயக் குமாரதுங்க இருந்த காலத்திலிருந்து ஆட்சியை மாற்றுவதற்கு மஹிந்த ராஜபக்ஷ வந்தார். அதற்கு முற்பட்ட காலங்களிலும் ஒவ்வொரு காலகட்டங்களிலும் ஆட்சியை மாற்றிக்கொண்டு வருவதுதான் தமிழ் மக்களுடைய வாக்கு போடுகின்ற அரசியலா என்ற ஒரு கேள்வி வரும். அதற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு பின்னுக்கு நின்று தாங்கள் தான் தங்களுடைய ஏக பிரதிகள் நீங்கள் சொல்கின்றீர்கள், விடுதலை புலிகளை ஏக பிரதிகள் என்ற காலம் போய் இப்பொழுது தமிழ் தேசிய கூட்டமைப்பை நீங்கள் ஏக பிரதிகள் என்று சொல்கின்றீர்கள். அவர்கள் எவ்வளவு தூரம் இவ்வாறு பின்னுக்கு இருந்து தமிழ் மக்களை வாக்கு போடுகின்ற அரசியல் வருகின்ற பொழுது ஒரு ஆட்சி மாற்றத்தை நோக்கி நகர்த்தி கொண்டு போவது, எந்த காலகட்டத்திலும் ஒரு தீர்வு இல்லாமல் நகர்த்துவது எந்த அளவுக்கு நியாயமாக இருக்கும்? இந்த இப்பொழுது நடக்கின்ற இந்த ஜனாதிபதி தேர்தல் ஒரு பெரிய ஒரு அதிசயமான தேர்தல், அதாவது ஒரு பெரிய அரசியல் புரட்சியை கொண்டு வரக்கூடிய ஒரு காலகட்டத்திலே தான் நடந்து கொண்டிருக்கின்றது. ராஜபக்சாவினுடைய சிந்தனை எப்படி இருந்ததோ அதுக்கு முற்றிலும் மாறான ஒரு எதிரணி திரண்டிருக்கின்றது. அந்த எதிரணியினால் அடிப்படை கொள்கைகள் பலவற்றை, அதாவது ஜனநாயக உரிமைகள் மறக்கப்பட்டதையும் நீதியும் மறக்கப்பட்டதையும் ஊழல் நிறைந்ததையும் மற்றும் எல்லா விதமான அநீதிகளையும் அணிதிரட்டி அதை சிங்கள மக்களிடத்திலேயே கூட ஒரு விழிப்புணர்வோடு தான் இந்த எதிரணியினர் தயாரித்துக்கின்ற பழமிருக்கள். எனவே ஒரு அடிப்படை மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு அரசியல் தேர்தல் தான் இப்பொழுது நடக்கின்றது. அதாவது தான் இன்னும் 15 வருஷம் இருந்து சர்வதிகாரியாகி ஒரு குடும்ப ஆட்சியை நடத்துகிற ஒரு மனோநிலையோடு போகின்றவருடைய எல்லையை மாற்ற நாங்கள் சந்தர்ப்பத்தை பயன்படுத்த தவறுனால் இன்னும் அவர் வந்து ஆட்சி செய்வார் என்றால் தமிழனுடைய மக்களும் அந்த நிலமும் இருக்கக்கூடிய இல்லை. இதை நாங்கள் தடுத்து நிறுத்துறதுக்கு நாங்கள் பெலங்குறைந்த சிறுபான்மையினராக இருந்தாலும் பெரும்பான்மையுடைய விழிப்புணர்ச்சியுடன்
நான் வந்திருக்கின்ற போது அவர்களோடு சேர்ந்து நாங்கள் இதை விழுத்துவதன் இந்த ஆட்சியை விழுத்துவதன் மூலம் நாங்கள் ஒரு மாற்றை காணலாம் என்றதுதான். அதிலே பல வெற்றியும் காணலாம் தோறியும், ஆனால் அரசியல் ரீதியிலே இது ஒரு ஜதார்த்தமான இந்த குடும்ப ஆட்சியை முடிவுக்கு கட்டுவது அல்லது ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவது அல்லது தொடர்ச்சியாக இன்னும் 10 வருடங்கள் 15 வருடங்கள் மஹிந்த ராஜபக்ஷ ஆளப்போகிறார் என்பது சிங்கள மக்கள் மத்தியிலேயே ஒரு விரக்தி நிலை ஏற்பட்டுவிட்டது. சிங்கள மக்களே இந்த ஆட்சியை மாற்ற வேண்டும் என்பதற்கு தயாராகி விட்டார்கள் என்பதுதான் அங்கிருக்கின்ற ஜதார்த்தம். அந்த நிலையில் சிங்கள மக்களே இந்த ஆட்சியை மாற்றிக்கொள்ளட்டும், தமிழ் மக்கள் எங்களுடைய சரியான அபிலாஷைகளை இந்த தேர்தல் மூலமாக எடுத்துக்காட்டக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக ஏன் பயன்படுத்திக் கொள்ள கூடாது தமிழ் தேசிய கூட்டமைப்பு? ஆனால் அவர்கள் அறிக்கையின் மூலம், அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஏன் நாங்கள் இந்த மைத்திரியை ஆதரிக்கிறோம் என்ற ஒரு அறிக்கை ஒன்றை ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருக்கின்றார்கள். அதிலே திட்ட தெளிவாக இந்த இவருடைய ஒரு சர்வாதிகார ரெஜீம், அதாவது இந்த ஜனாதிபதியினுடைய சர்வாதிகார ஆட்சியை நாங்கள் நிராகரித்து ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதன் மூலம்தான் இதுவரைக்கும் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட கொடுமைகள், இதுவரைக்கும் ஆக்கிரமிக்கப்பட்ட நாடுகள், எங்களுடைய பூமிகள், இனி குடியேற்றப்படாது இருக்கிற மக்கள், இனி அவர்களுடைய ஊழல், இதுகளை எல்லாத்தையும் முடியலாம் என்று சொல்கின்ற போது நாங்கள் தனிமாக நின்று ஒன்றையும் செய்ய முடியாது என்று சேர்ந்திருந்துதான் ஒரு சில எதிரியை விழுத்த முடியும். இன்றைக்கு 2 எதிரிகள், அதாவது எந்த எதிரியை நாங்கள் ஒரு எதிரியை விழுத்த வேண்டுமென்றால் மற்ற எதிரியோடு சேர்ந்து, இது சர்வசாதாரணமான உரிமை. ஆனால் நாங்கள் என்னத்தை கேட்குறோம் என்றால், அடிப்படையாக என்னத்தை அவர் தாரம் என்று சொன்னார், இவர் ஏன் தெரிவிக்கிறாரா, அப்படியெல்லாம் கன வியாக்கியானங்கள் இடுகின்ற இந்த இன்றைய அரசியல் சூழலில் சில ராஜதந்திரம் மூலமாகத்தான் அந்த சாதனைகளை நாங்கள் காட்டணும். அதை தமிழ் தேசிய கூட்டமைப்பு தலைமைகள் உறுதியாகவும் ஆணித்தரமாகவும் அவர்களோடு பேசி ஒரு முடிவுக்குத்தான் வந்து இந்த ஆதரவை கொடுக்கின்றார்கள் என்பதை நாங்கள் நம்ப வேணும். பார்க்கலாம், இப்பொழுது நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய பாராளுமன்ற உறுப்பினர், தமிழரசு கட்சியினுடைய தலைவர் திரு மாவை சேனாதிராஜ் அவர்கள் இன்று நேரடியாக இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய விமர்சன கருத்துக்கள் தொடர்பாக டிவன் தொலைக்காட்சிக்கு நேரடியாக தந்த கருத்துக்களை நீங்கள் அடுத்து கேட்கலாம். நாங்கள் கிட்டத்தட்ட 1 மாத காலமாக எங்களுடைய மக்கள் மத்தியிலும் பிரதேச சபை தலைவர்கள் உறுப்பினர்கள் மத்தியிலும் மாகாண சபை உறுப்பினர்கள் மத்தியிலும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மத்தியிலும் அபிப்பிராயங்களை கேட்டு கலந்துரையாடி அதற்கு மேலாக பல ராஜதந்திர வட்டாரங்களுடனும் பேசித்தான் நாங்கள் இந்த முடிவை எடுக்க வேண்டியிருந்தது. எங்களுடைய பிரதேசங்களிலே குறிப்பாக உடனடி பிரச்சனைகளாக நிலப்பிரச்சனை, நில ஆக்கிரமிப்பு, மக்கள் குடியேற்றம் போன்ற விடயங்கள் மிகவும் முக்கியமானவையாக இருக்கின்றன. சிங்கள குடியேற்றங்கள், பௌத்த விகாரைகளை நிறுவுவது போன்ற விடயங்கள் எல்லாம் எங்களுடைய தமிழ் இனத்தினுடைய இனத்தை அழித்துவிடக்கூடிய அடையாளங்களை அழித்துவிடக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் இராணுவ முகாங்களை நிறுவி அவர்களுடைய உதவியோடு இந்த நடவடிக்கைகளை தான் அங்கே இடம்பெற்றதை நாங்கள் ஏதோ வகையில் அதை நிறுத்திவிட வேண்டும். அதற்கு ஒரு புதிய அரசியல் சூழலை இந்த ஆட்சி மாற்றத்தினால் ஏற்படக்கூடும் என்ற ஒரு நிலைமையில் தான் நாங்கள் அந்த தீர்மானத்தை இறுதியாக எடுக்க வேண்டியிருந்தோம். மிக பெரும்பாலான 99% கருத்தின் அடிப்படையில் தான் இந்த தீர்மானம் எங்களால் எடுக்கப்பட்டு இறுதியாக அறிவிக்கப்பட்டது. அதனால் அதை விமர்சனங்களை நாங்கள் வரவேற்கலாம். ஆனால் நாங்கள் இது உள்நாட்டிலா வெளிநாட்டிலா என்பது தெரிய வேண்டும். உள்நாட்டிலே ஒரு சிலர் அப்படியான கருத்தை விமர்சனங்களை செய்திருக்கிறார்கள். விமர்சனங்கள் இருக்கின்றன. நாங்கள் எல்லாம் எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேறக்கூடியது என்று நாங்கள் சொல்லாது விட்டாலும் இந்த சூழ்நிலையிலே தென்னிலங்கையிலே ஏற்பட்டிருக்கின்ற ஆட்சி மாற்றம், ஊழல் அரசாங்கம், அடுத்தது குடும்ப ஆட்சி, சர்வாதிகாரமான போக்கு, அடுத்தது ஜனாதிபதி இந்த நிறைவேற்று அதிகாரி ஜனாதிபதி முறையினாலே ஒரு சர்வாதிகார ஆட்சி நடைபெறுவதற்கு எதிராக தென்னிலங்கையிலேயே பல ஒரு கிளர்ச்சியம் போன்ற ஒரு சூழ்நிலை அங்கே தோன்றியிருக்கிறது. அது எங்களுக்கும் பொருத்தமாக இருக்கும். அதை விட எங்களுடைய பிரச்சனைகளில் இந்த அரசாங்கம் எந்த விட்டுக் கொடுப்புகளும் இல்லாமல் பேச்சுவார்த்தைகளிடம் பொறுத்த நடைபெற்ற நேரத்திலும் எந்த தீர்வுக்கும் வர முடியாமல் அதுக்கு பதிலே தர முடியாமல் அவர்கள் எங்களை ஏமாற்றி எங்களுக்கு எதிரான நடவடிக்கைகளில் இன அழிப்பு, இன அடையாளங்களை அழித்து விடுகின்ற, இராணுவமயமாக்குகின்ற,
சிங்களமயமாக்கு நடவடிக்கைகள் ஈடுபட்டது காரணத்தினால் எங்களுடைய மக்கள் அதற்கு எதிராக கொதிப்படைந்திருந்தார்கள். மிக பெரும்பாலும் 99% நாங்கள் சந்தித்த எங்களுடைய பிரதிநிதிகளாக இருக்கின்ற உள்ளூராட்சி மன்ற தலைவர்கள், உறுப்பினர்கள், மாகாண சபை உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருப்பவர்கள் எல்லோரும் நாங்கள் அதை எங்களிடம் வற்புறுத்தினார்கள். அந்த அடிப்படையில் தான் நாங்கள் தீர்மானத்தை எடுத்திருக்கிறோம். மக்கள் விரும்புவது ஆட்சி மாற்றம் என்பதனுடைய அடிப்படையில் உங்களுடைய தீர்மானம் இருந்திருந்தாலும் கூட, தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்பது தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாஷைகளை வெளிப்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் ஆட்சி மாற்றம் என்பது மட்டும்தான் அரசியல் அபிலாஷையாக இருக்கிறது. அதற்கான ஒரு இனப்பிரச்சனைக்கான தீர்வை மையமாக கொண்ட தேர்தலாக இது முன்னெடுக்கப்படவில்லை. இதை நாங்கள் மிக தெளிவாக அறிந்திருக்கின்றோம். முதலில் மிகவும் கொடூரமான ஒரு சர்வாதிகாரத்தனமாக ஒரு இனத்தையே பூரணமாக அழித்து விடுகின்ற ஒரு நடவடிக்கை எடுப்பதை தடுத்து நிறுத்துவதற்கு ஏதாவது வழிகள் ஏற்படுமா என்ற ஒரு ஆதங்கம் எங்களுக்கு இருக்கின்றது. நாங்கள் எங்களுடைய ஆதங்கங்கள், எங்களுடைய இலக்குகள், எங்களுடைய இலட்சியம், கொள்கைகள் எல்லாம் ஒரு எங்களுடைய பொது தேர்தலிலே எங்களால் முன்வைக்கப்பட்டவைகளை நாங்கள் அடைவதற்கு எடுத்த முயற்சிகள் சர்வதேசமயப்படுத்தப்பட்ட சூழ்நிலையில் அதற்கான முன்னெடுப்புகள் எவ்வளவோ இருந்த பொழுதிலும் இந்த அரசாங்கம் அதை முற்றுமுழுதாக நிராகரித்து இனவாத அடிப்படைகளிலும் இனத்தை, தமிழ் தேசிய இனத்தை அழித்துவிடக்கூடிய நிலைமையிலும் ஈடுபடுகின்ற பொழுது இருக்கின்ற சூழ்நிலையை பயன்படுத்தி அதை தடுத்து நிறுத்துவதற்காகவேனும் நாங்கள் செயல்பட வேண்டிய ஒரு முக்கியம் இருந்ததைத்தான் நாங்கள் இந்த ஜனாதிபதி தேர்தலிலும் கடைபிடிக்க வேண்டியிருந்தது. மாற்று வழிகள் எங்களுக்கு உடனடியாக எங்கள் கையில் இருக்கவில்லை. இந்த அடிப்படையில் கட்சியினுடைய பேச்சாளர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் மற்றும் வடமாகாண சபை தேர்தலிலே அதிகூடிய விருப்பு வாக்குகளை பெற்று வென்ற அனந்தி சசிதரன் மற்றும் ஏனைய சில கட்சியினுடைய பிரமுகர்களும் வெளியிலே வந்து கட்சியினுடைய நிலைப்பாட்டுக்கு எதிராக தங்களுடைய கருத்தை முன்வைத்திருக்கிறார்கள். இந்த விடயத்தை நீங்கள் அறிவீர்களா? இது குறித்து உங்களுடைய கருத்து என்ன? முடிவு எடுத்து அறிவிக்கப்பட்டதற்கு பிறகு அப்படியான கருத்துக்கள் வெளிப்பட்டதை நாங்கள் அறிவோம். ஆனபடியால் நாங்கள் முடிவெடுத்து அந்த கருத்துக்கள் அவர்களும் கூட இருந்து எடுத்த முடிவுகள் தான். ஆனபடியால் அதை விமர்சிப்பதை நாங்கள் தவறி கொண்டிருக்கின்றோம். அதற்காக நாங்கள் எங்களுடைய மக்கள் எடுத்த தீர்மானம், அந்த மக்களால் வாக்களிக்கப்படுகின்ற அந்த அவசிய தேவைகள், மக்களுடைய கொதிப்பு, அவைகளை நாங்கள் பொருட்படுத்தாமல் அந்த விமர்சனங்களை மட்டும் எங்கள் பொருட்டாக மதித்து நாங்கள் வேறு தீர்மானத்தை எடுத்திருக்க முடியாது என்பதைத்தான் நாங்கள் குறிப்பிட விரும்புகின்றோம். நன்றி திரு மாவேசி நாதராஜா, இந்த வழியில் இணைந்து கொண்டு உங்களுடைய கருத்தை பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி, மிக்க நன்றி. அது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் மற்றும் தமிழரசு கட்சியினுடைய தலைவர் மாவை சேனாதிராஜா குறிப்பிட்டிருக்கின்ற கருத்து. இது தமிழ் மக்கள் மாவேசிராஜாவுடைய கருத்தையும் பார்க்கின்ற பொழுது தமிழ் மக்களுடைய பல இடங்களுக்கும் நேரடியாக சென்று அவர்களுடைய விடயங்களை எடுத்து அதிலிருந்து எடுக்கப்பட்ட முடிவாகத்தான் இது எடுக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அதன் அடிப்படையில் எந்தெந்த பகுதிகளுக்கு நேரடியாக விஜயம் செய்து இந்த கருத்துக்களை உள்வாங்கப்பட்டிருக்கிறது, அது குறித்த செய்திகள் பொதுவாக ஊடகங்களில் வரவில்லை. அது ஊடகங்களில் வரக்கூடிய அளவுக்கு அந்த, அதாவது அங்கு நடந்த கலந்துரையாடல் எப்படி நடந்தது என்பதை திரு ஐடி சம்பந்தனையர் அவர்கள் 2.5 அங்கே இருந்திருந்தார். இந்த முடிவு எடுக்கப்படும் போதும் அவர் அங்கே இருந்திருந்தார். சில கலந்துரையாடல் கூட்டங்களுக்கும் அவர் நேரடியாக சமூகம் அளித்திருக்கின்றார். ஆகவே அது ஒரு நேரடியான சாட்சி. அவர் ஆகவே மக்களுடைய கருத்துகள் இதில் பிரதிபலித்திருக்கிறார். நிச்சயமாக 1 மாதத்துக்கு, அதாவது இப்படி ஒரு தேர்தல் நடக்கப் போகுது, எதிரணியை அணிந்து விட்டதென்ற பிறகு தமிழ் தேசிய கூட்டமைப்பு செய்தது என்றால், தாங்கள் தலைமை மட்டும் முடிவெடுக்கக்கூடாது, மக்களுடைய முடிவை எடுத்துத்தான் தாங்கள் முடிவு சொல்லுவோம் என்று சொன்னார்கள். அதற்காக 11 பாராளுமன்ற உறுப்பினர்களையும் கூப்பிட்டு கொழும்பு பல கூட்டங்கள் நடத்தி அவர்களுக்கு பணிப்புரை செய்யப்பட்டதும் கூட தொகுதிகளிலேயே சென்று கிராம சேவகர்கள் மற்றது உள்ளூராட்சி மன்றங்களுடைய இப்படியாக பல தொகுதிகளிலே இந்த கூட்டங்கள் நடந்து மக்களை கூப்பிட்டு ஒவ்வொரு கட்சி ரீதியாகவும் கூட ஒரு கால் கடைசியாக தமிழக கட்சி ஒரு பெரிய கூட்டத்தை வவுனியாவிலே கூப்பிட்டு அவர்களோடு மாவி எனக்கு சொன்னார். ஒரு நீண்ட ஒரு 8 மணித்தியாலமாக அவர்கள் விவாதித்து அதில் கண்டனங்கள் எல்லாம், எனவே அலசி ஆராய்ந்து எடுக்கப்பட்ட ஒரு முடிவின் பிறகுதான் அவர்கள் அதிகமாக மக்களுடைய கருத்துக்களை அறிந்து கொண்ட பிறகுதான் இவர்களுடைய பொதுச்சபைகள் கூடி அந்த முடிவை எடுத்தனர். தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள் இருக்கின்ற உட்கட்சிகள் இருக்கின்றது தானே, அந்த கட்சிகளுக்குள்ளேயே சரியான முறையில் அலசி ஆராயப்படவில்லை இந்த முடிவு எடுக்கப்படுவதற்கு முன்னதாக என்று சொல்லப்படுகிறது.
ஒன்றை நாங்கள் பார்ப்போம். எங்களுக்குள்ளேயே முற்றிலும் முழுக்க எல்லாம் ஒற்றுமையாக செயல்படுகின்றதாகிய மனோநிலை சிலரிட்ட இருக்காது. என்ன காரணம் என்றால், ஒன்றில் தேசிய அடிப்படையிலேயே அவர்கள் ஒன்றுபட்டவர்களாக இருக்கணும், தங்களுடைய சில லாப நயங்களுக்காக சில முரண்பாடுகள் இருக்கு. என்னதான் முரண்பாடு இருந்தாலும் தமிழ் தேசிய கூட்டமைப்பை பொறுத்தளவில்லை அது இன்றைக்கு ஒற்றுமையாகவும், அதாவது இன்றைக்கு அவர்களை எவரும் உடைக்க முடியாத அளவுக்கு ஒரு வலிமையான கட்சியாக இருக்கின்றதை நாங்கள் மறந்து கொள்ளக்கூடாது. சில வேளை நீங்கள் சொல்லுவோம் போல் சிலருடைய மனோநிலை சரியில்லாமல் அதுக்குள்ள கருத்துக்கள் முரண்பாடாக இருந்திருக்கலாம், அதை நாங்கள் மறக்க முடியாது. நீங்கள் அவ்வாறு குறிப்பிட முடியாது என்றால் அந்த கருத்துக்களுக்கு மக்கள் மத்தியிலே செல்வாக்கு இருப்பது போல தெரிகிறது. ஏனென்றால் மைத்ரிபால சிறிசேனவை எந்த அளவிலே ஆதரித்துக் கொள்ள முடியும் என்ற கேள்வியை, நியாயமான கேள்வியை பல அரசியல் கட்சியினுடைய பிரமுகர்கள் முன்வைக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் எவ்வாறு நீங்கள் அவ்வாறு ஒரு கருத்தை இந்த இடத்தில் முன்வைக்கிறீர்கள்? பல அரசியல் கட்சிகள் நீங்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி வழிபடிகளே கட்சியை, அதாவது தேர்தலை பகிஷ்கரிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கு. அது முற்பட்ட காலத்திலே தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்திருக்கிறது. கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையில் இயங்குகின்ற கட்சி, அதே போல வடமாகாண சபையிலே அதிகூடிய விருப்பு வாக்குகளை பெற்ற அனந்தி சசிதரன் குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல நேரடியாக இன்றும் கூட நாங்கள் அழைத்து பேசியிருக்கிறோம் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய மிக முக்கியமான பதவி இருக்கிற தமிழ் பேச்சாளர். நேற்று முன் தன்னுடைய தனிப்பட்ட கருத்தாக இன்னும் பல இடங்களிலே அதி கூடுதலாக அவற்றிலே ஒரு கொஞ்சம் விசாரமாக சிந்தித்து இந்த முடிவை எடுத்திருக்கலாம் என்ற தொனிப்பொருளிலே சுரேஷ் பிரேமச்சந்திரன் பேசியிருக்கிறார். ஆகவே இந்த கருத்துகள் மக்கள் மத்தியிலே செல்லப்படுகின்ற பொழுது அவர்களும் மக்களுடைய பிரதிநிதிகளாக தானே வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே அந்த கருத்துக்களை நீங்கள் எங்கே வைக்கப் போகின்றீர்கள்? ஆமாம், நீங்கள் குறிப்பிட்ட அந்த அதான் நான் உங்களோட கேட்டேன். ஆர் ஆர் என்று நீங்கள் குறிப்பிடும்படி தமிழ் தேசிய மக்கள் முன்னணி எடுத்துக்கொண்டால் அவர்கள் ஒரு கட்சியாக இருக்கலாம், ஆனால் எந்த மக்களால் நிராகரிக்கப்பட்டவர்கள் தான் நான் கூற வேணும். ஏனென்றால் எந்த வித அவர்கள் போட்டியிட்டு எந்த வித ஆசனங்களும் பெறாத ஒரு கட்சி. மற்ற அவர் அடிக்கடி தமிழ் தேசிய கூட்டமைப்பை எதிர்த்து பேசுவதுதான் அவருடைய கொள்கையாக இருக்கிறது. ஒரு தனிப்பட இல்லை, எதிர்த்து பேசுவது என்பதை தாண்டி சொல்லப்பட்ட விடயத்தை பற்றி நாங்கள் பேசுவோம். அதாவது தேர்தலை பகிஷ்கரிப்பது என்பதற்கு சில நியாயமான காரணங்களையும் முன்வைத்திருக்கிறார். எப்படி என்று சொன்னால், அவர் குறிப்பிட்ட காரணங்கள் மைத்ரிபாலாவும் மஹிந்த ராஜபக்சவும் தங்களை பொறுத்தவரை ஒரே ஆக்கள், எந்தவித வேறுபாடும் இல்லை. சரி, நான் கொஞ்சம் விளக்கமாக போக விரும்புகிறேன். அதாவது இந்த அனந்தி அடுத்ததாக குறிப்பிட்டீங்க, அனந்த ஸ்ரீதரன் ராய் சசிதரன் மன்னிக்கவனும் விருப்பு பெரும்பான்மையான விருப்பு வாக்களை பெற்றிருக்கலாம். அது எந்த அடிப்படையில் வந்தேன் எப்படி என்று எங்களுக்கு தெரியாது. ஆனால் அது அப்படியே பெரும்பான்மையான விருப்பு வாக்களை பெற்று வந்தவர். ஆனால் அரசியலை பொறுத்தளவிலே அவள் புதியவர், அதை நீங்கள் ஒத்துக்கொள்ளணும். அரசியலுக்கு புதுசாக வந்துட்டு திடீர்னு சலசலப்புகளை ஏற்படுத்தக்கூடாது. சில மாற்று ஒரு ஒரு அரசியலில் முதல் பழக வேண்டிய விஷயம் வந்து ஒரு அமைப்பு ஒரு கட்சி ஒரு முடிவு எடுத்து அறிவித்தால் அந்த முடிவை மதிக்க பழகணும். அது யாராக இருந்தாலும் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் பிரதேச சபை உறுப்பினராக இருந்தாலும் எந்த உறுப்பினராக இருந்தாலும் அந்த கட்சி எடுத்த முடிவை, அதாவது நீங்கள் ஒரு மூன்று நாலு பேர் எதிர்க்கிறதுக்காக ஒரு ஒரு கட்சி ஒரு முடிவை மாற்ற முடியாது. அப்போ அந்த கட்சி பெரும்பான்மையான எடுத்த ஒரு முடிவை மதிக்க பழகிறது நீங்கள் அரசியல் நாகரிகமும் பண்பும். அதை இவர்கள் மறந்து விட்டார்கள். அதொன்று. அடுத்ததாக நான் இன்னும் சொல்ல விரும்புகிறேன் என்று சொன்னால், இந்த பகிஷ்கரிக்கிறது பற்றி கூறுகின்ற ஒரு ஒரு எல்லோரும் கூறுகின்ற ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால், அதை நாங்கள் கொஞ்சம் விவரம் பார்க்கணும். எப்படி என்று சொன்னால், 2005 இந்த முடிவை எடுத்த பொழுது எங்களுடைய நிலைமை எப்படி இருந்ததுன்றதை யோசிக்கணும். அதாவது விடுதலை புலிகள் ஒரு 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 வட மாகாணத்திலே ஒரு பகுதியை தங்களோட கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார்கள். அதாவது ஒரு ஒரு தனி அரசு போல அவர்களும் ஒரு அரசு போல இருந்தார்கள். அப்படி இருந்து கொண்டு அந்த முடிவை அறிக்கின்ற பொழுது அது ஓரளவுக்கு பொருத்தமாகவும் இருக்கலாம். ஏன்னா எங்களுக்கும் உங்களுக்கும் அலுவல் இல்லை என்ற மாதிரி, இது உங்களுடைய எலெக்ஷன் உங்களுக்கும் எங்களுக்கும் அலுவல் இல்லை என்று அறிவிக்கிற ஒரு முடிவு அந்த காலகட்டத்திலே அது பொருத்தமாக இருந்திருக்கலாம். அதனுடைய விளைவுகள் எப்படி வந்ததுன்றதை பற்றி நாங்கள் அவை இந்த காலகட்டத்துக்கு பகிஷ்கரிப்பு பொருந்தாதுன்னு அதான் நான் சொல்ல பாருங்கள், அதுதான் சொல்ல பாருங்கள். எப்படி என்று சொன்னால், அந்த கட்டத்தில் பிறகு பின்பு தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒரு அதாவது இலங்கையின் ஒரு அரசியலுக்குள்ள ஒரு ஒரு அரசியல் கட்சியாக அந்த அந்த முழு இலங்கை ஒரு அரசியல் நீரோட்டத்துக்குள்ளே அவர்கள் ஒரு ஜனநாயக கட்சியாக நடக்க தொடங்கினார்கள். அந்த அந்த கட்டத்தில் நாங்களும் இலங்கை அரசியலுக்குள்ள உள்ளொரு சில ஒரு முடிவுகளை இல்லாட்டி அங்கே வர தாக்கங்களை நாங்களும் சந்தித்தே ஆக வேண்டும். நாங்கள் சொல்லலாம், அது இப்போ
விடுதலை புலிகள் இருந்த காலத்திலே ஒரு தனி அரசாக இருந்தது, ஆகவே பகிஷ்கரிப்பதிலே நியாயம் இருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்திலே பகிஷ்கரிப்பது என்பது ஒரு நியாயமான தீர்வாக படவில்லை என்று சொல்கிறீர்கள். ஆகவே தமிழ் தேசிய கூட்டமைப்பு இந்த சந்தர்ப்பத்தில் இலங்கை அரசாங்கத்து ஒரு இணக்க அரசியலுக்கு போகக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக இதை பார்க்கலாமா? இணக்க அரசியல் என்று நான் கூறவில்லை. அதாவது இலங்கை பாராளுமன்றத்திலே அவர்கள் உறுப்பினர்களாக இருக்கிறார்கள். இலங்கை பாராளுமன்றத்தில் பதிவு செய்யப்பட்ட ஒரு கட்சியாக பதிவு செய்யப்பட்ட என்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒரு அரசியல் குழுவாக இயங்குகின்றது. அந்த கட்டத்தில் இலங்கை பாராளுமன்றத்தில் வருகின்ற எந்த பிரச்சனைகளையும் அவர்கள் சந்திக்க வேண்டிய ஒரு கட்டம் இருக்கின்றது. இப்போ அந்த பாராளுமன்றத்துக்குரிய ஒரு ஜனாதிபதியினுக்குரிய தேர்தலில் இது படுகின்றது. இந்த தேர்தலில் எங்களுக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்லி நாங்கள் ஒதுங்கி விடுறதுக்கு முடியாது. ஏனென்றால் எங்களையும் பாதிக்கிற ஒரு தேர்தல் என்றதை நாங்கள் ஒட்டுக்கொள்ளணும். இது சிங்களவர்களுக்கு ஒரு மட்டும் உரிய தேர்தல் என்ற அல்ல. இது இதனுடைய விளைவு எங்களுக்கும் வரும். விளைவு என்று சொல்லுகின்ற பொழுது நாளைக்கு மகிந்த திரும்பவும் ஆட்சிக்கு வந்தால் இன்று அவருடைய அழிவு படலாம் எல்லோருக்கும் தெரிஞ்சு. அதை பற்றி நான் விளக்கமாக கூற வேண்டிய அவசியம் இல்லை. அவருடைய பெரிய அழிவு படலாம் நீண்டு கொண்டே போகின்றது. இந்த அழிவு படலத்தை இவரை வைத்து கொண்டு நாங்கள் தொடரப்போகிறோமா அல்லது ஓரளவுக்கு கொஞ்சம் வேகத்தை குறைக்கப் போகிறோமா? குறைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் என்றால் ஏன் நாங்கள் அதை விரும்பக்கூடாது? அந்த குறைக்கக்கூடிய சந்தர்ப்பம் அதில் எவ்வளவு வேகம் குறைய போகிறது என்ற ஒரு கேள்வி வருது. வேகம் குறையன்றது இப்போ நாங்கள் சொல்ல முடியாது. ஏனென்று சொன்னால் இப்போ பொது வேட்பாளரை பற்றி நீங்கள் குறிப்பிட்டது போல அவரும் இவையோட இருந்தவர். அதான் இப்பொழுது பார்த்தால் மஹிந்த ராஜபக்சவை யார் யார் கொண்டு வந்தார்களோ, ஜாதிக ஹெல உரிமைய மற்றும் ஏனைய இனவாத கட்சிகள் ஜேவிபி போன்ற கொஞ்சம் இனத்துவேசமான கட்சிகள் தான் இப்பொழுது மைத்ரிபால சிறிசேனவை கொண்டு வருகிறது. அன்றைய நாள் மஹிந்தவை கொண்டு வந்த கட்சிகள் இப்பொழுது மைத்ரிபாலவை கொண்டு வருகிறது. இந்த கட்டத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு இப்பொழுது இவருக்கு சென்று வாக்களிப்பது என்பதை எவ்வளவு தூரம் நியாயப்படுத்தும்? இதில் நான் ஒரு கருத்தை கூற விரும்புகிறேன். என்னென்னு சொன்னால் நாங்கள் ஜாதியகல உரிமையை குறிப்பிடுகிறோம், ஜேவிபியை குறிப்பிடுகிறோம், விக்ரம கருணாகரனும் அதுக்கெல்லாம் இருக்கிறார். அவர் இந்த தனியாக ஜனாதிபதி தேர்தலில் போட்டிக்கிட்டவர். அதாவது நாங்கள் கூறுகின்றோம் அவர் தான் எங்களுடைய சுயநிர்ணய உரிமையை ஆதரிக்கின்ற ஒரே ஒருவர் என்று, அவரும் அதுக்கெல்லாம் இருக்கிறார். அப்போ என்னத்தை நாங்கள் பார்க்கணும் என்று சொன்னால் இப்போ ரெண்டு உதிரி கட்சிகளை வச்சுக்கொண்டு இப்போ ஜேவிபியும் ஜாதிகள உரிமையும் எந்த அளவுக்கு செல்வாக்கு உள்ளவர்கள் செல்வாக்கு இருந்திருக்கிறது. இவர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி. தேர்தல் விஞ்ஞாபனத்தை தயாரித்ததிலே ஒரு மிக முக்கியமான பங்கு எடுத்திருக்கிறது ஜாதிகள உரிமையை. அவர்களுக்கு பங்கு கொடுப்பார்கள் என்று சொன்னால் அவர்களையும் இவர்கிட்ட இருந்து எடுத்த கட்சி என்றபடியால் மைந்தாட்டை இருந்து பிரித்து கொண்ட கட்சி என்றபடியால் அவர்களுக்கும் ஒரு ப்ரொமினன்ஸ் கொடுக்கத்தான் வேணும். கொடுத்து தான் சில அதாவது பொது கூட்டமைப்பு என்று சொல்லுகின்ற பொழுது இப்போ எங்களுக்குள்ள நீங்கள் சொன்னீங்களே கூட்டமைப்புக்குள்ளே பிரச்சனை இருக்குன்னு சொல்லி, அதே மாதிரி இது ஒரு திடீரென்று அமைக்கப்பட்ட ஒரு கூட்டமைப்பு, இதுக்குள்ளே நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளோம். அந்த ஒரு புரிந்துணர்வுக்குள்ளா நாங்கள் இந்த ஒரு பொது வேட்பாளரை தெரிவு செய்திருக்கணும். அப்போ இதுக்குள்ளே உள் பிரச்சனைகளை வச்சுக்கொண்டு நாங்கள் எங்களோட சந்தர்ப்பத்தை தவற விட்டோம் என்று சொன்னால் நாங்கள் இன்றைக்கு இப்போ கூட்டமைப்புன்னு சொல்கிறது ஐயா குறிப்பிட்டது மாதிரி ஒரு தமிழர்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற ஒரு கட்சி என்று அங்கேயும் ஏற்றுக்கொண்டிருக்கணும். வெளிநாடுகள் இல்லாட்டி அமெரிக்க அரசாங்கங்களோ இல்லாமல் ஏற்றுக்கொண்டு இல்லை. அது எவ்வாறு ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்றால் ஒரு ஏகோபித்த தெரிவு ஒன்று இருந்தது. அதை வடமாகாண சபையில் அண்மையில் நடைபெற்ற தேர்தலில் கூட உறுதிப்படுத்தப்பட்டது. எவ்வாறு என்றால் அதில் தேர்தல் விஞ்ஞாபனத்திலே ஒரு மிக முக்கியமான பல விடயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சுயநிர்ணய உரிமை, தேசியம், தன்னாட்சி தொடர்பான பல விடயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதற்குத்தான் மக்கள் ஆதரவு அளித்திருக்கின்றார்கள். ஆகவே இந்த சந்தர்ப்பத்தில் மைத்ரிபால சிறிசேனவை ஆதரிக்க வருகின்ற சந்தர்ப்பத்தில் தான் மக்களுக்கு ஒரு ஐயப்பாடு நிலவுகின்ற சூழல் ஒன்று உருவாகிறது. குழப்பம் தேவை. குழப்பம் மாவேசேனர்கள் தெளிவாக குறிப்பிட்டாங்க. இது எங்களுக்கான தீர்வுக்கான தேர்தல் அல்ல. அதாவது நான் முன்பு குறிப்பிட்டது போல இருக்கின்ற பிசாசை கலைக்கின்ற தேர்தல். அப்போ இதில் நாங்கள் எங்களை இதுகளை முன்னுக்கு வச்சுக்கொண்டு நாங்கள் பேரம் பேச முடியாது. ஏனென்றால் முதல் இருக்கிற இந்த பிசாசை கலைக்கும். அதுதான் அடிக்கடி கூறுவோம், இந்த பிசாசை கலைச்சி போட்டு அதுக்கு அது இந்த ஒரு ஜனநாயக நீரோட்டத்தை இங்கே கொண்டு வருவோம். முதல்ல அந்த ஜனநாயக நீரோட்டத்தை கொண்டாடுறதுக்குரிய
பங்குதாரர்கள் அதுக்கு அந்த கட்சிகளை இருக்கிற இடத்துல முஸ்லீம் காங்கிரஸ் எடுத்துக்கொள்ளலாம். இன்றைய அரசியல் சூழல்ல நாங்கள் ஜனநாயக வழியில் தான் எங்களோட உரிமைகளை பெறலாம்ன்றதை மறக்க முடியாது. யார் மதிப்பீங்களோ ஜனநாயக வழி. அப்போ ஜனநாயக வழி என்றால் என்ன? ஜனநாயக வழி இந்த அந்த நாட்டிலே ஒரு ஜனநாயகம் தலை திருக்க வேணும் என்றால் ராஜபக்ச அந்த ஜனநாயகத்தை தலைக்க விட மாட்டேன். எனவே இந்த ஜனநாயகம் அங்கே வங்கி போச்சு தண்டு சிங்களவனும் உணர்ந்து விட்டான், தமிழனும் உணர்ந்து விட்டான், முஸ்லீம்களும் உணர்ந்துட்டார்கள். எனவே நாங்கள் நூற்றுக்கு நூறு எல்லாம் மதிப்பீடு செய்து எங்களுக்கு ஒப்பந்தம் தந்தார்களா? அது வந்தால் இல்லை. நாங்கள் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி உள்ளுக்கு போய், அதாவது இந்த முறை மைந்த சாதத்திற்கு எவ்வளவு தூரம் நாங்கள் வாக்களிக்கிறோம் என்றதோ அதை இவர்கள் பேரம் பேசுறதுக்கு ஒரு அடித்தளமாக அமையும். நாங்கள் வாக்களியாமல் விட்டால், நீங்கள் எங்களை தேவையில்லை என்று விட்டியால், நாங்கள் ஆட்சிக்கு வந்தாலும் உங்களை கவனிக்க வேண்டிய அவசரம் இல்லை. இதுகளை நாங்கள் சிறுபிள்ளைத்தனம் போல சொல்ல தேவையில்லை. அரசியல் வழங்கிய இவருக்கும் என்ன குமருக்கு என்ன பேர் குமார் என்ன ராஜேந்திரகுமாருக்கு விளங்காதில்லை. நாங்கள் என்ன செய்கிறோம் என்று சொன்னால், எங்களுடைய நிலைமை இன்றைக்கு பரந்த அடிப்படையில் உலக நாடுகள் என்ன உலக நாடுகளுடைய ஆதரவு இல்லாமல் சர்வதேசம் நாங்கள் ஒன்றும் பெற முடியாது. எனவே சர்வதேச சமூகமும் இதற்கு ஒரு உடந்தையாக இருந்திருக்கு. அந்த சர்வதேச சமூகம் ஆட்சி மாற்றம் வேணும் என்று சொல்லுது. எங்களுக்கு ஒரு நாடு ஒரு வெளிநாடு இந்த முடிவில் அமெரிக்கா, பிரிட்டன், இந்தியா போன்ற நாடுகள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு பின்னால் நிற்குதுன்னு சொல்றீங்களா? இல்லை, தமிழ் தேசிய கூட்டமைப்படுத்த முடிவே அவர்கள் வரவேற்பார்கள். அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பு சுயமாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு தனி கட்சி தனி நாட்டுக்கு குறிக்குது. அவர்கள் எடுத்த முடிவு சரியென்றதை அவர்கள் வரவேற்று ஆதரிக்க இருக்கிறார்கள். ஏனென்றால் அந்த சூழ்நிலைக்கு ஏற்பதாக அவர்கள் முடிவெடுத்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் இன்றைக்கு இந்த ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, ஐக்கிய தேசிய கட்சி இரண்டும் இணைந்து, அதாவது 1957 பண்டார நாயக்கா செய்த ஒப்பந்தத்தை ஏன் கிழிஞ்சதென்றால் யூஎன்பி அதுக்கு எதிராக இருந்தது. 61 தமிழக கட்சி ஒரு ஆட்சியை விழுத்தி யூஎன்பியை விழுத்தி அழைச்சது, அப்பொழுது கூட அவர்கள் ஏமாற்றி விட்டார்கள். 65 இவருடைய பலத்தை காட்டுத்தான் கூப்பிட்டார்கள் தந்தார்கள். அதே மாதிரி நாங்கள் ஒரு சந்தர்ப்பங்களை சரியாக பயன்படுத்தி கொண்டு போய் இன்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் யுஎன்பி கட்சியும் ஒன்றாக சேர்ந்தது மட்டுமல்லை, இனவாத கட்சிகளும் ஒரு பக்கமாக நிற்குது. எனவே புத்தபிக்கு ஒரு அண்மையிலே ஒரு மதரத்தை சொல்லியிருக்கிறார், தமிழ் மக்களுடைய பிரச்சனையை நாங்கள் பேசி தீர்க்கவும் என்று சொல்லும் அளவுக்கு பௌத்தபிக்கனுடைய மனநிலை இருக்கிறது என்றதை நாங்கள் அறிஞ்சு கொள்ள. வரலாற்றிலே ஏற்பட்ட தவறுகள் ஏராளமாக தமிழரசு கட்சியின் பக்கத்திலும் இருக்கிறார். அதாவது ஜேஆர் ஜெயவர்த்தனாவை ஆதரித்து கொண்டு வந்த ஒரு ஒரு காலகட்டத்திலே கொண்டு வந்ததும் தமிழரசு கட்சி தான். ஆகவே இந்த காலகட்டத்திலும் இது ஒரு வரலாற்று தவறாக வந்துவிடுமோ என்ற ஒரு கேள்வியில் தான் மக்கள் பொதுவாக இதிலே பேசிக் கொள்கின்றார்கள். வரலாற்று தவறாகுமா, ஆகிவிடுமா? ஆக மாட்டாது கடைசி வரையிலும். காரணம் என்னன்னு சொன்னால், இது வந்து ஒரு சர்வ இந்த முறை ஒரு ஒற்றுமை ஒன்று பார்க்கணும். தமிழ் முஸ்லீம் மக்களிடத்திலேயே ஒரேப்பட்ட ஒற்றுமை ஒன்று ஏற்பட்டிருக்கிறது. இதுவரை காலமும் நாங்கள் அவர்களுக்கு பங்கு போட்டு கொண்டிருந்தாங்க. எனவே அந்த ஒற்றுமையின் அடிப்படையிலே ஏற்படப்போகின்ற மாற்றத்திலே எமக்கும் ஒரு விடிவு ஏற்படக்கூடிய ஒரு வழி பிறக்கும் என்ற ஒரு நாங்கள் நம்பிக்கையோடு தான் எல்லாத்தையும் செய்கிறது. எங்களுடைய தேசிய தலைவரும் நம்பிக்கையோடு நான் இளம்பரம் பண்ண, அதில் பிரச்சனை இல்லை. நாங்கள் நம்பிக்கையோடு போகிறோம், இங்கே கொண்டே சரக்கு விடுவதும் உண்டு. ஆனபடியால் நாங்கள் எல்லாம் உத்தரவாதம் கொடுக்க இயலாது. ஆனால் அரசியல்வாதிகள் தங்களை சூழ்நிலை அரசியலுக்கு ஏற்க முடிவெடுக்கிறார்கள். உலக நாடுகளே இன்றைக்கு பித்தலாட்டம் பிடிச்சி கொண்டு முடிவெடுக்க முடியாமல், ஆனபடியால் நாங்கள் இதுகளை எடுத்த முடிவு சரி, வாக்கை நாங்கள் ஜனநாயக வாக்குகளை நாங்கள் பயன்படுத்த வேணும். அந்த பயன்பாடு இல்லைன்னு சொன்னால் எங்களுக்கு பங்களிப்பு இல்லை. இந்த புலம்பெயர்ந்த மக்களுடைய மிகப்பெரிய போராட்டம், புலம்பெயர்ந்த மக்களுடைய போராட்டம், புலம்பெயர்ந்த அமைப்புகளுடைய போராட்டம் எல்லாம் ஒருங்கிணைந்து தாயக மக்களில் இணைந்த போராட்டமாக, விடுதலை புலிகளுடைய போராட்டம், ஆயுத போராட்டம், அகிம்சை போராட்டமாக வந்து இப்பொழுது ஐக்கிய நாடுகள் வரை எமது பிரச்சனையை கொண்டு செல்லக்கூடிய அளவுக்கு வந்திருக்கிறது தமிழர்களுடைய போராட்டம். இந்த காலகட்டத்தில் மஹிந்தவனுடைய ஆட்சியை மாற்றி மைத்ரிபால சிறிசேனவை ஆட்சியிலே அமர்த்திவிட்டால் இந்த சர்வதேச நாடுகள் இருக்கின்ற வலு இருக்கின்றது தானே, ஜெனிவா மனித உரிமைகள் தொடர்பான அதை கையாளுகின்ற வலுவை குறைப்பதற்காக சர்வதேச நாடுகள் ஒரு ஆட்சி மாற்றம் என்ற ஒரு சூழ்ச்சியை கையாளுகின்ற பொழுது தமிழ் தேசிய கூட்டமைப்பு இதற்கு ஒத்தாசை கொடுக்கிறது என்பது குறித்து ஒரு விமர்சனம் வருகிறது. உண்மையா?
இதை பற்றி நான் கொஞ்சம் சொன்னால், இப்போ அதாவது விடுதலை புலிகளை அழித்த பொழுது கிட்டத்தட்ட 20 நாடுகள் சேர்ந்திருந்தது. விடுதலை புலிகளை அழித்தது என்பதை விட ஆயுத போராட்டம் மௌரிக்கப்பட்டது. என்ன சொல்லி சொன்னாலும் என்னவோ அது ஏதோ நீங்கள் எப்படியும் ஆயுத போராட்டத்தை அழிக்கப்பட்டது, எப்படியும் ஆயுத போராட்டத்தை அழித்ததோ ஆயுதத்தை அழித்ததோ என்ன எப்படியும் எடுத்துக்கொள்ளலாம். அந்த அழிவை 20-22 நாடுகள் விரும்பின, அதை நாங்கள் மறக்க முடியாது. அவர்கள் சேர்ந்து தான் எல்லாரும் அதை சேரைகள் எப்படி சேர்ந்தவை என்று சொன்னால், சீனா ரஷ்யா அமெரிக்கா எல்லாம் ஒன்றா நிற்கிது, சரியா? அப்போ அவையின் நோக்கம் வந்து அங்கே ஏதோ ஒன்று ஒரு ஏதோ ஒரு முடிவை கொண்டு வரணும் பண்ணுறது தான் அவை என்ன முடிவு. ரைட். இப்போ அதே அதில் உள்ள 20-22 நாடுகளில் பல நாடுகள் இப்போ இங்கே நிற்கிது, மஹிந்தாவை மாற்றணும்னு நிற்கிது. மஹிந்தாவுக்கு ஆதரவு கொடுத்த அந்த 22 நாடுகளில் எத்தனையோ நாடுகள் இன்றைக்கு மஹிந்தாவை மாற்றணும்னு நிற்கிது. காரணம் எங்களோட பிரச்சனையா இல்லை. நீங்கள் சொல்கிற மாதிரி நாடுகள் ஏதோ எங்களோட போராட்டங்களை எல்லாம் பார்த்து திரும்பி இல்லை இவை கேட்குறபடியாக நாங்கள் செய்யணுமன்றது அல்ல, அது இல்லை. உண்மை உண்மை வந்து அவர்களுக்கு ஒரு தேவைகள் இருக்குது அந்த நாட்டில். அவர்களுக்கு இப்போ சீனா அங்கே இருக்கிறது பெரிய தலையடியாக இருக்குது. அவர்கள் இப்போ யோசிக்கலாம், சிலவில் நாங்கள் முதல் செய்த முடிவு புலியன். அப்போ என்னண்டா இப்போ உலக அரசியலுக்குலாம் நாங்கள் அதையும் கவனிக்கணும். நாங்கள் நீங்கள் சொன்னீங்க வரலாற்று தவறு ரெண்டு, அது இப்போ எங்கே நடந்தாண்டா உள்ளுக்கு நடந்தது. அப்போ ஒரு தருமே எங்களை கவனிக்கலை, நாங்களும் அவங்களும் அடிபட்டு தான் இந்த வரலாற்று தவறுகள் நடந்தது. ஒரு ஒரு வெளிநாட்டின் மத்திய அச்சமாக ஒன்றுமே இருக்கலை. அப்போ நடந்த தவறுகள்லாம் வரலாற்று தவறு. எங்களுக்கும் நீங்கள் சொன்னது உண்மை, எத்தனையோ நாங்களும் எங்களுக்கும் ஒரு ஒரு நாங்கள் ஒரு முன் இதுகளை யோசிக்காமல் சில விஷயங்களை தவறு விட்டுருக்கலாம். அந்த பாடங்களை நாங்கள் கற்றுக்கொள்ளணும். கற்றுக்கொள்கிறோம் இல்லை, அது அதுக்கு தான் சொல்லுவாங்க என்னென்னால், த கிரேட்டஸ்ட் லெசன் மேன் லேர்ன் ஃப்ரம் ஹிஸ்ட்ரி இஸ் தட் ஹீ டிட்ன்ட் லேர்ன் எனிதிங் ஃப்ரம் ஹிஸ்ட்ரி. அதான் அதை தான் நாங்கள் எழுத போகிறோம். அப்போ இந்த வரலாற்று தகவலை இனியும் நாங்கள் விட போகிறோமான்றது தான் கேள்விக்குறி. அந்த இதில் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், இந்த வெளிநாடுகள் இப்படி நிற்க வைக்கல. இப்போ நாங்கள் சொல்கிறோம் பலுக்குறைய போதட்டு, பலு வந்து அவன் எங்களுக்காக இந்த தீர்மானத்தை அவன் கொண்டு வந்தது எங்களுக்காக ஏதோ பண்ணணும் மட்டும் கொண்டு வரல. அவன் தனக்கு ஒரு தேவை இருந்தது, அவன் எங்களை கேட்டான், சரி அவன் தீர்மானம் இல்லை தமிழ் கூட்டமைப்பையோ இல்லாட்டி யாரையோ கேட்டான், இந்த கூட அவனரும் பிரேமா போட்டான், இந்த அதில் வெட்டினான் எல்லாம் செய்து. இந்த சூழ்ச்சிக்கும் இப்பொழுது ஆட்சி மாற்றத்தை சர்வதேசம் பின்னுக்கு நிற்கிறது என்றால், தமிழ் தேசிய கூட்டமைப்பும் அதற்கு உடந்தையாக போகின்றது என்றுதானே அர்த்தம்? உடந்தையாக போக வேண்டிய ஒரு கட்டம் வந்தால் போகத்தான். இல்லை, அது ரொம்ப தெளிவாக இருக்கணும். நீங்கள் நாங்கள் என்ன செய்கிறோம் என்றால், தமிழ் தேசிய கூட்டமைப்பை கொண்டு அதுக்குள்ள பிணைக்கிறோம். நான் வெளும் கிளியராக தான் நாங்கள் சம்பந்தரையாவோட நான் கதைக்கிறோம் சொன்னது. அவர்கள் சர்வதேசத்துக்காகவோ இந்தியாவுக்காகவோ முடிவெடுக்க இல்லை. இன்றைக்கு உள்நாட்டிலேயே ஒரு ஒரு ஒற்று ஒரு எல்லா கட்சிகளும் ஒன்று சேர்ந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வர வலிக்கிட்டு இருக்கிறார். இந்த மாற்றத்துக்குள்ள நாங்கள் புனைஞ்சு கொண்டால் தான் இதை விளங்கி கொள்ளவானம். அப்படியான இந்த மாற்றத்துக்கு நாங்கள் உதவி செய்யணும் என்றால், பகிஷ்கரிச்சோன்னு செய்ய இயலாது. பகிஷ்கரிப்பு நாங்கள் பட்ட பாடம் உங்களுக்கு தெரியும், பகிஷ்பரிப்பாலே எங்களுக்கு ஏற்பட்ட விளைவு என்னென்னு தெரியும். அந்த பாடத்தை படித்த பின்பு கூட பகிஷ்பரிச்ச வாத்திய பாவிப்பதே தவறு ஜனநாயக நாட்டில், அது வேணும் என்று பாவிக்கப்படுகின்றது. எனவே அந்த வகையிலே இது இந்தியா வெளிநாடுகள் இவர்கள் எடுத்த முடிவை வரவேற்கும் அளவுக்கு தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு மிக மிக ஆறுதலாக உலக பலரோடு ஆலோசித்து எடுத்த முடியும். இதை நாங்கள் விளங்கிக் கொள்ள தவறினால் அவர்கள் வெளிநாட்டவருடைய ஊதுகுழலாக நிற்கிறார்கள், இந்தியாவினுடைய ஆலோசனையோடு நிற்கிறார்கள். அவையின் ஆலோசனை பெறுறதில் என்ன நட்டம்? எங்களுக்கு யார் உதவி செய்ய போகிறாங்கள்? இந்த நாடுகள் தானே ஒரு தீர்வை கொண்டு வரணும், அரசியல் மாற்றத்தை கொண்டு வரணும்னு அவங்களை கேட்கறது ஏன்னு கேட்டால், ராஜபக்சாவை அரசியல் மாற்றம் செய்ய சொல்லி கேட்டு தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒன்றை வரையுமா பேசிக்கூட ஏமாற்றிய பிறகு அந்த ஜனநாயக வழியில் செய்வோம்டா உலக நாடுகள், இந்த தலைவனை மாற்றி இன்னொரு தலைவன் வேணும், அந்த தலைவன் எப்படி வழிநடத்துறது அந்த பிறகு. இதுதான் உண்மை, அது மட்டும் காத்திருக்க வேண்டும். நாங்கள் 60 வரையுமா காத்து கொண்டிருக்கிறோம், இன்னும் காக்க வேண்டி இருந்தால் அது யாருடைய தவறும் இல்லை, சந்தர்ப்ப வாசத்தால் ஏற்படுகின்ற தவறு. அந்த தவறை அவாய்ட் பண்ணுறதுக்காகத்தான் தலைமை இன்றைக்கு இந்த மஹிந்தாவை இவரை மைத்ரி பாலாவை ஜனாதிபதியாக கொண்டு வந்தால் மாற்றங்கள் ஏற்படும் என்று இருக்கும். அதில் இன்னும் ஒன்று நான் சேர்க்க விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னால், இப்போ நாங்கள் சொல்கிறோம் அந்த இப்போ ஐநா இல்லாட்டி அமெரிக்கா எல்லாம் செய்து இப்போ இந்தியா எங்களுக்கு ஒப்பந்தத்தை தந்தது, எங்களை யாரையும் ஆலோசிக்காமல் இந்தியாவில் ஒப்பந்தத்தை தந்தது, அதே ஒழுங்காக நடைபெறவில்லை. ஏனெண்டா எந்தவித இந்த சிங்கள ஆட்சியினுடைய ஆதரவும் இல்லாமல்
சிங்கள ஆட்சியினுடைய ஆதரவும் இல்லாமல் எங்களுடைய ஆதரவும் இல்லாமல் இந்தியாவை டிசைன் பண்ணி ஒரு ஒப்பந்தத்தை தந்தது, ஒரு அரசியல் தீர்வை கொண்டு வந்தது, 11வது திருத்தம் அந்த பாராளு. அப்போ அது ஒருதருமே விரும்பாத சாமான். அப்போ சமுந்தரையா அவருக்கு லண்டனுக்கு வந்த மட்டும் மிக தெளிவாக ஒரு குறத்தை சொன்னார். என்னென்னு சொன்னால், எங்களுக்கு வார தீர்வு இலங்கை பாராளுமன்றத்தில் எடுத்த ஒரு முடிவாக தான் இருக்கலாம், அமெரிக்காவோ இந்தியாவோ பிரிட்டனோ எடுக்கிற முடிவை அங்கே ஒன்றே போடலாம். அப்போ இலங்கை பாராளுமன்றத்தில் எடுக்கிற முடிவு தான் எங்களோட தீர்வாக இருக்கணும். எங்கள் அப்போ அந்த தீர்வை கொண்டு வர்றதுக்கு சிங்களவர் எதிர்த்து நாங்கள் எடுத்து கொண்டுடலாமா? நீங்கள் இப்படி சொல்கிற கருத்திலிருந்து ஒரு விடயத்தை உள்வாங்கிக் கொள்ளலாம். இந்த விடயத்தை தான் 87ஆம் ஆண்டில் ஆதரித்த கட்சிகள், அதாவது இந்திய இலங்கை ஒப்பந்தத்தோடு மாகாண அரசியல் முறைமையை ஆதரித்து இலங்கை அரசாங்கத்தோடு ஒட்டுக்குழுக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற கட்சிகள் 87ஆம் ஆண்டிலிருந்து அதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அதை இவ்வளவு காலம் ஆயுத போராட்டத்தால் பெற்ற வெற்றிகளை எல்லாவற்றையும் தாண்டி ஒரு தலைமைத்துவத்தை கண்டு மிகப்பெரிய வெற்றிகளை கண்டு இப்பொழுது ஐநா வரை போராட்டம் வந்ததன் பின்பு நாங்கள் ஏதோ ஒரு வகையில் அரசாங்கத்தோடு இணங்கித்தான் போக வேண்டும் அல்லது அந்த பாராளுமன்றத்துக்குள் இருந்துதான் பெற வேண்டும் என்று பேசிக் கொண்டிருப்பதில் தமிழ் மக்களுக்கு விமோசனம் கிடைத்து விடாது போல அல்லவா தெரியும்? இல்லையே, அதில் ஒரு உண்மை அறியுங்கள். ஆயுத போராட்டம் இல்லாமல் தமிழர்கள் நாங்கள் எடுக்கலாம், அதை ஏற்றுக்கொள்கிறீங்களா இல்லையா? எனவே அந்த ஆயுத போராட்டத்தை நாங்கள் இல்லாத கட்டத்தில் ஒரு ஜனநாயக வழி இல்லைன்னு சொன்னால் அந்த நாட்டு அரசாங்கத்தோடு பேசித்தான் எங்களோட பிரச்சனை தீர்க்கவும் பண்ணது சர்வதேச நாடுகளுடைய அரவுத்தல். அப்போ இதில் இருந்து நாங்கள் எந்த இனவாதி வந்தாலும் எங்களுடைய பிரச்சனையை இந்த கட்சி ரீதியில் தீர்க்கிறது என்றால் பேசித்தான் தீர்க்க வேணும். ஆனால் நாங்கள் விதண்டவாதமாக இவர்களோட பேச தேவையில்லை என்றால் ஆர்வோட பேசி தீர்க்கிறது பேசத்தான் வேண்டும். ஆ, அந்த பேசுகிற ஒரு சூழ்நிலையை உருவாக்கத்தான் ராஜபக்ச ஏமாத்திட்டான் இன்னொரு தலைமையை பார்ப்போம். அதை வச்சு நாங்கள் விமர்சனம் செய்தால் ஒன்றுமே செய்ய முடியாது. உண்மையாக இதில் கொஞ்சம் அனுதாபப்பட்டவர்கள் தான் எங்களோட பிரச்சனையை தீர்க்க ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள். சரியோ பொலியோ ரணிலை பற்றி பல வித்தியாசமான கருத்து வச்சிருந்தாலும் ரணில் வந்திருந்த இன்றைக்கு சமஷ்டி அரிசியை நிச்சயமாக கொடுத்துருப்பார். அதுகளை நாங்கள் இப்போ பேச நம்பிக்கையில் சொல்கிறோம். இல்லை இல்லை, அது நம்பிக்கையில், அது அதை பற்றி நாங்கள் இப்போ பேச விரும்பவில்லை. எனவே இனிமேலாதல் சந்திரியாவும் நல்ல ஒரு பைக்கேச்சை கொண்டவள், அதையும் நாங்கள் மறக்கக்கூடாது. நாங்கள் வேண்டாம் விட்டோம். இப்பொழுது வரலாற்று தவறுகள் அதுகளும் தவறு கட்சி மட்டும் செய்ய ஈவன் போராட்ட காலத்திலேயே நாங்கள் எல்லாரும் இப்போ 13வது திருத்தத்தை விட சந்திரியா டைமில் வந்த ப்ரப்போசல் வந்து ஃபார் பெட்டர்ன்னு எல்லாரும் சொல்கிறோம். எவ்வளவோ சொல்ல முடியுது, அதை கூட நாங்கள் மிஸ் பண்ணினாங்க. அப்போ நாங்கள்கிட்ட விட்ட தவறுகளுங்க நிறைய இருக்குது, நிறைய இருக்குது. அப்போ இனி அப்போ நாங்கள் இப்போ இப்படித்தான் போகணுமான்னு யோசிக்காமல் சில வேலை அப்படி தான் போய்த்தான் தீர்க்கலாம் வேண்டாம். நான் சொன்னேன்னே பேசித்தான் தீர்க்கணும்ன்றது நாங்கள் இப்போ இருக்கிற கட்டம் வித்தியாசம், முந்தி இருக்கிற கட்டம் வித்தியாசம். ஏன்னா இப்போ வந்து அதாவது இந்த போராட்டத்தை அழிக்க உதவின நாடுகள் இப்போ ஓரளவுக்கு இதை சரி. இப்பொழுது நாங்கள் நிகழ்ச்சியுடைய நிறைவுக்கு வந்திருக்கிறோம். சொல்லுங்கள், இந்த முடிவு தொடர்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு புலம்பெயர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்களுக்கும் ஒரு பணி இருக்கிறது, அவர்களுக்கும் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் புலம்பெயர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அமைப்புகளோடு அவர்கள் ஏதாவது உரையாடல்களை செய்திருக்கின்றார்களா அல்லது அது குறித்து முடிவெடுப்பதற்கு அந்த முடிவாக சில அமைப்புகள் தாங்களாகவே அந்த முடிவை எடுத்து அறிவித்திருக்கிறார்கள். இப்போ அவர்கள் குளோபல் தமிழ் போரத்தை பாருங்கோ, அவர்கள் மைத்திரியை நேரடியாக அறிவித்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் இப்போ வந்து முதல் வந்து தங்களுடைய முடிவு எடுக்கிறதுக்கு ஒரு மாதம் ரெண்டு மாதம் தங்களோட முடிவு ஆதரிக்கிறேன் எடுக்காமல் புலம்பெயர் தமிழர்களுக்கு போய் ஆதரிங்கள் என்று சொல்ல சந்தர்ப்பம் எடுக்கப்பட்ட காலி இல்லை குறைவு. ஆனால் அந்த கிளைகள் அதை செய்கிறதுக்கு முடியாத ஒரு சூழ்நிலை இருந்திருக்கலாம். ஆனால் அவர்கள் தான் கேட்கணுமன்றதில்லை. இப்போ உலகத்தமிழ் பேரவை தாங்களாகவே முடிவெடுத்து தமிழனுக்கு தன்னுடைய கடமையை செய்ய வேண்டிய அமைப்புகள் என்று சொன்னது அவைக்கு உரிமை இருக்குது. அவர்கள் துணிவிருந்தால் கருத்து புலியாகவும் சொல்லலாம், சரியாகவும் சொல்லலாம். இப்போ கஜேந்திரகுமார் சொல்லுவான் போல பகிஸ்கரியங்கள் என்று கூட செய்திருக்கலாம். அந்த அமைப்பு அவர்கள் வந்து முடிவெடுத்த பிறகு வந்து சொல்றதுக்கு அவகாசம் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் அறிக்கையா விட்டவர்கள் விரும்பினால் தமிழர்கள் எல்லாரும் ஒரு முடிவெடுக்கணும் என்றால் நாங்கள் ஒற்றுமைப்படி செய்வோம். சரி, மிக நன்றி. இன்றைக்கு நாள் இணைந்து கொண்டு இது தொடர்பாக நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய பிரதிநிதிகளாக வந்து நீங்கள் இந்த விடயங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள். நன்றி திரு ஐடி சம்பந்தன் மற்றும் திரு விஜய் போஸ் அவர்களை. நன்றி நன்றி சந்தர்ப்பம் தந்ததுக்கு முன்பாக.
ஆனால் ஒரு தீபத்துக்குறாக இந்த வாசகர்களுக்கு சில கருத்துக்களை சொல்ல வாய்ப்பளித்த உங்களுக்கு நன்றியையும் பாராட்டு. நன்றி. தொடர்ச்சியாக நாங்கள் இன்றைய நிகழ்காலத்திலே தமிழரசு கட்சி தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய நிலைப்பாடு தொடர்பாக லண்டனிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற லண்டன் தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய பிரதிகளை அழைத்து பேசியிருக்கிறோம். தொடர்ச்சியாக தேர்தல் காலம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. தொடர்பான பல்வேறு விடயங்களையும் நாங்கள் அவ்வப்போது உங்களோடு பகிர்ந்து கொள்ள காத்திருக்கிறோம். தொடர்ச்சியாக நீங்கள் தீபம் தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள். மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்றென்றும் உங்களில் நட்போடு யோகா தினேஷ். நன்றி, வணக்கம், அன்பான நேயர்.